அப்பா கொஞ்சேரு நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ் தான் ஜார்ஜ் மோடு குரூப் புது எப்படியில் வரேன். இந்த வேலை வந்து மைன்கிராஃப்ட் வேர்ல்டு டூர் தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனை வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாம் இது வரைக்கும் 42 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் சர்வைவல் சீரிஸ் இன்கேஸ் பார்க்க முடியுதுன்னா மறந்துடாம செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாகனா மறந்துடாமல் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ வந்து ஒரு எமோஷ்னல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து நீ பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இந்த ஜேர்னியில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இந்த என்னோட வேர்ல்டு டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட வேர்ல்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தாராளமாக போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பின்டு கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரைட்டிங்க ஸோ ஃபஸ்ட்டு ராக்கெட் செஞ்சுக்கிறேன், ஏன்னா எலக்ட்ரா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சுகர் கேன் வந்து நம்ம பேப்பராக மாற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ராக்கெட் செஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ ராக்கெட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 99+ ராக்கெட்ஸ் எங்கிட்டே இருக்குது. ஸோ ஓகேங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 ஸ்டாக் 3 ஸ்டாக் கிட்டே இருக்குது. இவ்வளோ ராக்கெட் நமக்கு வந்து தேவையில்லை. நான் இந்த ராக்கெட் எல்லாத்தையும் வந்து வச்சிடறேன், உங்களுக்கு மிச்சம் வச்சிடறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கட்டியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வீடு தான். ஸோ இந்த வீட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் எப்படி கட்டினா வந்து நார்மலான ஒரு வுட்டன் வீடு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மாடர்ன் ஹவுஸ் இந்த மாதிரி பண்ணால் அதுக்கப்புறம் தான் அயன் ஹவுஸ். ஸோ இல்லையா? ஸோ அப்படி தான் கட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து பார்த்து பார்த்து கட்டினேன். ஸோ கடைசியாக ஒருத்தர் இந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறப்பா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆகுது. எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம லிஃப்ட்டு. ஸோ இந்த லிஃப்ட்டும் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எலவேட்டர் பண்ணுங்கள் எலவேட்டர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை நான் படாத பாடுபட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எலவேட்டர் பண்ணோம். ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்சலேட்டல் அக்வேரியம் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மொட்டை மாடியில் எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக நார்மல் அக்வேரியம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சரி ஓகே அக்சலேட்டல் பச்சான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஸோ ஹார்ட் ஆஃப் தி சி. ஸோ நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ ஓஷன் மாடல் ஜேர்னி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஹார்ட் ஆஃப் தி சி எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ஆக்டிவேட் பண்ணேன். எதுக்காகனா வந்து சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சப்போஸ் மழை பெஞ்சிச்சுனா வந்து நைட் ஆகும், நைட் கண்டிஷன்லாம் வரும்ல ஆட்டோமேட்டிக்காக. அதுக்காக தான் வந்து வீட்டுக்கு பின்னாடி கட்டினேன். இதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அந்த ஹார்ட் பீட் சவுண்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் தான் வந்து வீட்டுக்கிட்டே ஒன்று கட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். இந்த ஃபார்மிங் வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறதுக்கே எனக்கு நீட்டாக இருக்கும், ஏதோ ரியல் லைஃப்பில் ஒரு விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த டான்ஸிங் மிஷின். ஸோ இது நமக்கு நம்ம பேர் வச்சோம், டான்ஸிங் மிஷின் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பேர் வச்சோம். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இது டிராகன் நெட் வச்சிடலாம், செமையாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குதுங்க. ஸோ டைமண்ட் ஆர்மர் டிராகன் நெட் நல்லா இருக்குது. ஸோ அட்ராக்டிவாக இருக்குதுல்ல, பக்காவாக இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிக்கன் ஃபார்ம். ஸோ ஆட்டோமேட்டிக் சிக்கன் ஃபார்மு, இந்த ஃபார்ம் வந்து நல்லாவே எனக்கு ஒர்க் ஆச்சு, நிறையா யூஸ் கிடச்சிச்சு, நிறைய சிக்கன் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அனிமல் ஃபார்மிங். ஸோ சிக்கன்ஸ் வந்து நிறைய சிக்கன்ஸ் இருந்துச்சு, நிறைய இதை நானே வந்து சாவடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் கவு ஃபார்மு, ஷீப் ஃபார்மு. ஷீப் ஃபார்ம் நான் இந்த கவு ஃபார்மும் ஷீப் ஃபார்மையும் நான் கொல்லவே இல்லை, சிக்கனை மட்டும் தான் கொண்டேன். அதனால் எனக்கு அந்த ஷீப் ஃபார்மை கொள்றதுக்கு மனசில் எல்லாம் குட்டி குட்டி ஆடாக இருந்துச்சு, எனக்கு கொள்றதுக்கு மனசில். அதுக்கப்புறம் நம்மளோட பேரட்டு. ஸோ ஒரு பேரட் இங்கே இருக்கான், இன்னொரு 2 பேரட் வந்து வில்லேஜில் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்மு, இது நல்லாவே யூஸ் ஆச்சு, நிறைய சுகர் கேன் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னோ ஃபார்மு, நம்ம ஸ்னோமேன். வணக்கம் 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 கைஸ், லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன், இனிமேட் இந்த வேர்ல்டுக்கு வர மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கும் ஒரு டாட்டா பைபர் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம விசிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம 1 பிளாக் பண்ண போகிறோம், அதுக்காக தான் ஓகேங்க. இது நம்மளோட அனிபி ஃபார்மு, இதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. அடுத்து என்னோட பம்ப்கின் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த இங்கே தான் ஆக்சுவலாக வந்து நார்மலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. இந்த இடம் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பம்ப்கின் ஃபார்மாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட அக்கேஷியா ஃபார்மு, ட்ரீலே வந்து ஒரு ஃபுல் ஒரு அக்கேஷியா காடே நான் வச்சிருக்கேன். ஸோ எல்லாம் வீட்டு பக்கத்தில் வந்து எல்லாம் வந்து செடி வைப்பாங்க, மரம் வைப்பாங்க, நம்ம பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கேஷியா தான். என் வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட அக்கேஷியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே என்னோட வேர்ல்டில் ஹைலைட்டான ஒரு விஷயம், நான் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து கட்டின ஒரு விஷயம்னா இந்த அயன் ஃபார்ம் தான். ஏன்னா இந்த அயன் ஃபார்ம் தான் என்னோட மைண்ட் ஆஃப் ஜேர்னியை வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அயன் ஃபார்ம் இது, இன்ன வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல, எந்த ஒரு ரிப்பேரும் ஆகலை. எனக்கு இன்ன வரைக்கும் வந்து இன்ஃபினிட்டியாக வந்து அயன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபார்ம் வந்து செம ஒர்க்கிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அயன் ஃபார்ம்னா நான் இதை தான் சொல்வேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்ம் தான் எனக்கு வந்து ரெக்கமெண்டபிள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு சேஞ்ச் கூட பண்ணல, மற்ற ஃபார்ம்லாம் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இது கோல்டு ஃபார்மு. இந்த கோல்டு ஃபார்ம் ஆக்சுவலாக ரிப்பேர் ஆகிடுச்சு, பிகாஸ் வந்து நம்ம AFK பண்ணால் தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் ஆன்லேயே வச்சுட்டு போயிட்டேன். எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஸோ அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள், ஆஃப் ஆன் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ரிப்பேர் ஆகிடும். இப்போ தண்ணி பக்கெட் ஊற்றினேன்னா அது ஆன் ஆகிடும். பட் நம்ம இப்போ தண்ணி பக்கெட் ஊற்றுறதுக்கு நேரம் இல்லை. இது வந்து என்னோட கோல்டு ஃபார்மு, இது பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஒரே ஒரு அடி கட்டினேன், அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வரதே இல்லை.
அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே வந்து எக்ஸ்பி ஃபார்ம் இருக்குது, ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்மு. ஸோ ரெண்டு ஸ்பானர், டபுள் ஸ்பானர் எனக்கு அதுதான் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து அந்த வெப்சைட்லேயே நான் தேடிக்கிட்டே இருந்தேன், சரி ஸ்பானர் எங்கே இருக்குது, ஸ்பானர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே மல்டி ஸ்பானர்னு அங்கே வெப்சைட்டில் காமிச்சிருந்துச்சு கோஆர்டினேட்ஸ்க்கு, சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரெண்டு ஸ்பானர் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரெண்டு ஜாம்பி, ஸோ ரெண்டு ஜாம்பி ஸ்பானரு அங்கே எக்ஸ்பி ஃபார்ம் நம்ம இங்கே கட்டியிருக்கோம். இந்த வீடியோவும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ காட்டுறது எல்லாமே நான் வீடியோ ஃபுல் வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜேர்னி, நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டூர் மாதிரி. இங்கே பாருங்க, ஜாம்பி வந்துகிட்டே இருப்பானுங்க, அதான் அந்த டபுள் ஸ்பானர். இது சிங்கிள் ஸ்பானர்னா இந்த அளவுக்கு ஜாம்பி ஃபாஸ்ட்டாக வர மாட்டாங்க, டபுள் ஸ்பானர்ன்றனால. ஸோ ஜாம்பிஸ் வந்து குயிக்காக, ஸோ யாராவது ஒரு ஜாம்பி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த இதில். இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பி ஃபார்ம் எனக்கு, ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷம் வந்து சும்மா வந்து ஏஃப்கே பண்ணாலே வந்து நான் கண்டிப்பாக ஒரு 20 லெவல் மேலேயே போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை வச்சு நான் நிறைய என்சன்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பிடிக்கும். கோல்டு ஃபார்மும் எக்ஸ்பி ஃபார்ம் தான், பட் அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாது நமக்கு, ஏன்னா எக்ஸ்பி எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் கிடச்சிது. எனக்கு இந்த ஜாம்பி ஃபார்மில் தான் வந்து ரொம்ப வந்து நிறையாவே எக்ஸ்பி கிடச்சிது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபார்ம். அதுக்கடுத்தது வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம விதரை கில் பண்ண இடம் தான் அது. ஸோ விதரை நம்ம ஃபஸ்ட்டு கில் பண்ண இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம்னு சொல்லலாம், ஏன்னா நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லலாம். நான் அயன் குழம்புலாம் ப்ரிப்பேர் பண்ணி சரி விதரை வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கனவுகளோடு வந்தால் விதர் வந்து அப்படியே ஆப்பிடிச்சிட்டான், விதர் வந்து மேலே போயிட்டான். ஸோ ஆக்சுவலாக வந்து மேலேயும் நான் வந்து அப்சிடியன் கல் வச்சுருக்கணும், நான் அதை பண்ணாமல் நான் பாட்டு கீழே மட்டும் சரி பெட்ராக் இருக்குன்ற நம்பிக்கையில் நான் பண்ணேன், அவன் பறக்க போயிட்டான். அதுக்கப்புறம் அயன் குழம்பு வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் நான் மட்டுமே தனியாக உட்காந்து ஒரு ஆளாக நின்று விதரை ஃபைட் பண்ணேன். அந்த டைமில் மொபைலும் சம்மலாகு. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு டைமண்ட் இருக்குது, ஓகே. ஸோ டைமண்ட் எடுக்காமல் விட்டேன், இது எப்படி மறந்தேன்னு தெரில, பட் நம்மகிட்ட பிக்கக்ஸ் இல்லை, சரி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கீழே போய் பார்க்கலாம், அயன் குழம்பு இருக்காங்களா? இருக்காங்க, சூப்பர், இப்போ தான் வரேன். ஸோ அதுக்கு இந்த அந்த வீடியோக்கு அப்புறம் நான் இப்போ தான் வந்து இந்த இடத்துக்கு வரேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அயன் குழம்பு அப்படியே இருக்காங்க. நான் நினச்சேன் டீஸ்பன் ஆகிடுவானுங்கன்னு பார்த்தா பரவாயில்ல, அயன் குழம்பு அப்படியே இருக்கு. எனக்கு மட்டும்தாங்க இந்த மிஷின் வந்து ஃபெயில் ஆச்சு, நான் வந்து எனக்கு மட்டும்தான் அயன் குழம்பு வந்து ஹெல்ப்பே பண்ணல, மற்ற எல்லாருக்குமே வந்து அயன் குழம்பு வச்சு எல்லோரும் ஈஸியாகவே விதர முடிச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்பு, இருந்தாலும் நம்ம மாசாக முடித்தோம். எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு, ஏன்னா நான் ஒரே ஆளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம விதரை முடித்தோம். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த அந்த டைமில் என் ஃபோனை பார்க்கணுமே கொதி கொதின்னு கொதிக்குது, ரெக்கார்டர் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லேஜுக்கு போக போகிறோம், நம்மளோட ஃபஸ்ட்டு வில்லேஜ். நான் ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை பார்த்து, ஓ வில்லேஜ் தான் இப்படி தான் இருக்குமா, ஓ வில்லேஜில் இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு வில்லேஜ். பட் இந்த வில்லேஜ் இப்போ செத்து போச்சு, ஏன்னா அதுக்கு காரணம் நான் தான். நான் வர டைமில் வில்லேஜர்ஸ் இருந்தாங்க, ஓகேங்களா, 2-3 பேர் இருந்தாங்க. நான் வந்து அதிக பிரசங்கத்தனம் பண்ணி வில்லேஜஸை நானே கொண்டுட்டேன். அதுக்கு அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் இப்போ ஒரு புது வில்லேஜ் நான் கட்டியிருக்கேன், ஓகேங்களா. செஞ்ச பாவத்தை சரி பண்ணணும்ல, அதனால தான் வந்து இப்போ ஒரு புது வில்லேஜ் கட்டியிருக்கேன். ஸோ பட் அந்த வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த வில்லேஜ் தான். ஸோ ஏன்னா இந்த வில்லேஜை நான் பாருங்கள் அநியாயம் பண்ணிட்டேன், ஒரு அரக்க வந்து இப்படி ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு வில்லேஜுக்குள்ள வந்தால் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து போட்டு கொலை பண்ணி வச்சிட்டேன், எல்லாத்தையும் நாசம் பண்ணி இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் அழைச்சி விட்டேன். பட் இந்த வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஓப்பியான ராவன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு லொக்கேஷனுமே இருக்காது வில்லேஜுக்கு பக்கத்துலேயே. ராவன்றது கோடியில் ஒன்று தான் நினைக்கிறேன், ஏன்னா அடியில் கண்டிப்பாக வந்து லூட்ஸ் நிறையா இருக்கும், நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு வியூ உள்ள ஒரு வில்லேஜ். சரி ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலான வில்லேஜுக்கு போகலாம். இப்போ என்னோட சொந்த வில்லேஜ், இப்போ நான் கட்டியிருக்கிற வில்லேஜ் வந்து பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லலாம், ஏன்னா பிஃபோராக இது ஒரு வில்லேஜே கிடையாது, இங்கே யாருமே கிடையாது. இது ஒரு ஜாம்பிஃபைடு வில்லேஜ், அபேண்டன்ட் வில்லேஜ், அதாவது கைவிடப்பட்ட ஒரு ஊர். அந்த கைவிடப்பட்ட ஊரை இப்போ நம்ம வந்து சீரும் செரிப்பும் செழிப்பாக இப்போ மக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வில்லேஜை நான் பார்த்து பார்த்து கட்டினேன், ஏன்னா கூட்டிகிட்டு வந்து நான் ஒருத்தன் ரெண்டு பேரும் கூட்டு வந்தேன், எல்லாரையும் ப்ரீட் பண்ணி நிறைய பேர் எங்கள் பேர் இங்கே எத்தனை குட்டி குட்டி பசங்களை வந்து நம்ம வளர்த்துருக்கோம்னு பாருங்கள். இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பேரை சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த வில்லேஜ் நல்லாயிருக்கு, இதான் வில்லேஜ் பிரீட்டரு. அதுக்கப்புறம் நம்மளோட டெம்பிள், இது நம்மளோட பீக்கன் டெம்பிள், ஏன்னா இது என்னோட சொந்த கிரியேஷன், என் மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் யோசிச்சு நான் கட்டினது. எங்கங்க பீக்கனை காணும், ஓ ஓகே ஓகே, நம்ம அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணப்போ யாரோ கழட்டி, ப்ரோ பீக்கனை கழட்டி இங்கே வச்சிருக்கேன்னாங்க. சரி ஓகே, பீக்கன் இருக்குன்னு நம்புகிறேன், ஏன்னா இன்னொரு வாட்டி பீக்கன் எடுக்க முடியாதுங்க, எடுக்க முடியாது, பார்ப்போம் பீக்கன் உள்ளே எங்கேயாவது இருக்கும். ரைட், ஸோ ஃபுல்லாக சுற்றி போப்போம், அந்த வில்லேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ ஏகப்பட்ட அயன் குழம்பு ஸ்பான் பண்ணி விட்ருப்பேன், 4-5 5 நினைக்கிறேன், 5 அயன் குழம்பு ஸ்பான் பண்ணி விட்டேன். இங்கே தான் நம்ம ரைடு ஃபார்ம் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு இந்த வில்லேஜ் நல்லாயிருக்கும். இது வந்து பட்டாசு கடை, ஏன்னா தினேஷ் ப்ரோவும் சசி ப்ரோவும் வந்து சேர்ந்து கட்டினாங்க, அப்புறம் ஒரு பட்டாசு கடை வைக்கலான்னாங்க. ஸோ அந்த கடை தான் இங்கேது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து குதிரை, ஸோ குதிரையெல்லாம் இங்கே தான் இருக்கும். என்னோடய அலெக்ஸை காணும், ஸோ ஒயிட் கலர் லாஸ் இருக்கும், அதை காணும், ஓகே. இதுதான் வந்து நம்ம 2022 ஸோ நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணது. மேலே வந்து டான்ஸிங் அந்த ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு, ஏன்னா என்னோடய வில்லேஜில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணேன், அது வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ சத்தியமாக வேறு லெவலுங்க, ரியலாக ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னாக பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் மறக்க முடியாது, அதுவும் இந்த வில்லேஜில் நடந்துச்சு. ஸோ பீக்கன் இருக்குது, சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, நல்ல வேலை தூக்கி போடாமல் போயிட்டாங்களே. இப்போ வந்து பீக்கன் வச்சு நம்ம இந்த பீக்கன் டெம்பிளை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஆ சூப்பருங்க. ஸோ பீக்கன் டெம்பிள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. என்கிட்ட ஏதாவது இருக்கா?
அயன் எதுவுமே இல்லைங்க. ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை, ஸோ அதனால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ரைட்டு, ஸோ இந்த வில்லேஜ் நல்லா தான் இருந்துச்சு, ஸோ பெல் அடிப்போமா. ரைட்டு, நீங்களும் பெல் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, டே டே ஓடாதரா, அரே கோயில்ரா என்னங்க, ஓஹோ இவனுக்கு வந்து பெல் அடித்தா வந்து ஏதோ போர்னு அர்த்தம். சரி ஓகே விடுங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்ஸு. எங்கங்க அலெக்ஸை காணுங்க, ஐயோ கடைசியாக அவன் அலெக்ஸை பார்த்துன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அடுத்து தான் நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ஃபார்ம், ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் எங்கங்க அவனை காணும். என்னங்க ஃபார்மர் காணும், ஓய்யோ டீஸ்பானா, இது தாங்க கடுப்பு. இந்த ஃபார்ம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில வில்லேஜஸ்லாம் வந்து டீஸ்பான் ஆவாங்க. ஸோ என்னன்னு தெரில, இவன் இருக்கான் இன்னொருத்தனை காணுமே, ஐயோ போச்சுங்க. ஸோ அவன் இருந்தனால்தான் கரெக்டாக இருந்திருக்கும், மன்னிச்சிருங்க. ஸோ என் வேர்ல்டு யூஸ் பண்ணுறவங்க மன்னிச்சிருங்க. ஸோ இன்னொரு வில்லேஜில் நீங்கள் வந்து என்னோடய வில்லேஜில் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுங்க. ஓகே, இது வந்து நம்மளோட ட்ரீ ஃபார்ம். ஸோ அன்லிமிட்டெட் ட்ரீ ஃபார்ம் இப்போ ரீசெண்டாக தான் கட்டினேன், இதுவும் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் கேட்டிங்க நிறைய பேர், ப்ரோ இதுக்கு நான் நேராகவே மரத்தை வெட்டிடுவேனே, எதுக்கு இதுக்கு ஃபார்ம் வச்சுக்கிட்டேன்னு கேட்டிங்க. ஸோ ஃபார்ம் கட்டணும்னு கட்டினேன், இது நம்மளோட போன் மீல் ஃபார்மு. ஸோ இது வந்து நிறையவே போன் மீல்ஸ் கொடுக்கும், அன்லிமிட்டடாக கொடுக்கும், இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபார்ம் தான். ஸோ இதே ஆஃப் பண்ணி விட்ருவோம். ரைட், ஏன்னா உடஞ்சிட போகுது. ஓகே, அடுத்த வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இப்போ போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன நம்ம வந்து நெதரில் கட்டியிருக்கோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மற்றவங்களாம் வந்து நெதரில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை பேஸ் சின்னதாக ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க. பட் நான் நெதரில் எதுவுமே கட்டலை, ஏன்னா நான் ஸ்பானாக இருக்க லொக்கேஷனும் ஒரு ரீசன் சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்பானாக இருக்கிறது வந்து என்டர்மேன் ஃபாரஸ்ட். ஸோ அதனால தான் வந்து எனக்கு பெரிய தப்பாயிடுச்சு, ஐயோ என்டர்மேன் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஸ்பானாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதனால சரி ஓகே, அப்போ என்ன தான் நெதரில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி ஓகே, அப்போ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு நம்ம ட்ரெயினில் போகலாம். ஸோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வச்சு வச்சு அதுக்கப்புறம் ட்ராக் செஞ்சு அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த ட்ராக் போடுறதுக்கு வந்து எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட வேர்ல்டுலே வந்து ரெண்டு மூணு விஷயம் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இந்த நெதரில் இருக்க ட்ரெயின் ட்ராக் சொல்லுவேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப போகிற ரைடும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடும் நல்லாயிருக்கும், போகிற இடமும் சூப்பராக இருக்கும். நெதரில் வந்து ட்ரெயின் ட்ரைவ் வந்து சத்தியமாக தாறு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்புறம் இந்த அடியில் காமிக்காம விட்டேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க, அப்புறம் அடியில் என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க, ஒன்றுமே இல்லை என்சான்டட் ரூம் தான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது, இது வந்து ஃபுல்லி அப்கிரேடட் லெவல் 3 என்சான்டட் ரூமு. ஸோ உங்களுக்கு எதாவது என்சான்மெண்ட்ஸ் வேணால் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சுற்றி காட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் வேர்ல்டு டூர், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, என் வேர்ல்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து ஸ்பெஷலாக காட்டுறது ஒரு வீடியோ. ஸோ அதான் வந்து நான் நினச்சேன். ரைட்டு, ஸோ நதர்க்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஒரு ட்ரெயின் ட்ரைவ் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயின் ட்ராக் பண்ணி ட்ரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, ஒரே ஒரு ட்ரெயின் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்டர்மென்ட்ஸ் எவனும் இல்லை, ஏன்னா நமக்கு என்டர்மென்ட்ஸ் கொஞ்சம் இப்போ வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்டர் ட்ராகனை கொண்டதுலேருந்து என்டர்மென்ட்ஸ்க்கும் நமக்கும் சண்டை ஆகிடுச்சுங்க, நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. இங்கே ஒரு இது இருக்குது, ஓகே. ஸோ இதை எடுத்தாச்சு, இதை வச்சாச்சு. ரைட்டு, கிளம்பலாமா? ஸோ ஐயோ எங்க எக்ஸல் கூடாது, ஸோ அது அனலாக எழுத்தணும். ஓகே, ஸோ ட்ரெயின் ட்ரைவ் கிளம்பியாச்சு, சூப்பராக இருக்குங்க. நெதரில் வந்து ட்ரெயின் ட்ரைவ் செம்ம ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. ஆனால் என்ன, இந்த கேஸ்ட் தலையை தான் நம்ம அடிச்சிருவான், அடிச்சிட்டானவங்க இந்த ட்ரெயின் ட்ராக் கட் ஆகிடும், அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் போகிறப்போ கேஸ்ட்டு கரெக்டாக வந்து என்ன அடிக்க மாட்டான், அந்த ட்ரெயின் ட்ராக் அடிச்சு விட்ருவோம், அது வெடிச்சிடும், அப்போ ட்ரெயின் நடுவில் நின்றுடும், நான் செத்து போயிடுவான். இதுதான் வந்து நடக்கும். ஸோ நெதரில் வந்து இந்த ஒரு விஷயம் தான் கடுப்பாக இருக்கும், இந்த கேஸ்ட் தலையனுக்கு தான் வந்து உயிரெடுப்பானுங்க. மிச்சம்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, ஏன்னா நம்ம பறக்கிறோம்ல. ஸோ இந்த கேஸ்ட்டு மட்டும் தான் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். முன்னாடி ஒரு மைண்ட் காட் போகுது, எப்படிங்காது ஆஹா இடிச்சிட போகுது. ஓகேங்க, ஒரு வழியாக வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு டேரெக்டாக போயிட்டுருக்கோம், நல்லா தான் இருக்குல்ல. இந்த ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேஸ்ட்டு மட்டும் கண்ணில் போடக்கூடாதுங்க, படக்கூடாது. டே கேஸ்ட் தலையனுங்களா, கடைசியாக வரேன்டா, இந்த வாட்டியாவது என்னை வாமா வெல்கம் பண்ணுங்கடா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, தயவு செஞ்சு என்னை அடிக்காமல் கொஞ்சம் வெல்கம் பண்ணிங்கன்னா. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து ஒன் பிளாக் சீரிஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்கன்னா ஒன் பிளாக் சீரிஸ் நான் போட்டுட்ருப்பேன், அதை போய் பார்த்துருங்க. ரைட்டுங்க, ஸோ இப்போ வந்து நெதர் ஃபோட்டோஸ்க்கு ஆஹா ஐயோ யோ கோஸ்ட்டுங்க, சி கேஸ்ட்டு, சாரி கோஸ்ட்டு வந்துருச்சு. டே டே இங்கே 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 போகிறான், ஐயோ எங்கே அழுகுறாங்க, அழுவாதரா அழுவாதரா, அடே சாவடா சாவ, ஐயோ சாவலையே, எங்கள் ரிட்டன் போம்போ அடிப்பாங்க அடிப்பான், சரி பரவாயில்ல விடுங்க சமாளிப்போம். ஸோ வந்தாச்சு, இதான் நெதர் ஃபோட்டோஸு. ஸோ நெதர் ஃபோட்டோஸ்க்கு ஐயோ எங்க இவன் பிளேஸ் இருக்காங்க போச்சு, சத்தேன் டே ஒரே நிமிஷம் இருறான்னு வரமாட்டேன் அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து நான் செருப்பு கழிச்சிடுறான். ஓகேங்க, ஸோ வந்தாச்சு, வந்தே போயிடறேன்டா போயிடறேன். ஐயோ கோவக்காரனாக இருக்காங்க, இந்த பிளேஸ் மட்டும் என்னைக்கு டென்ஷன் பார்ட்டியாக இருக்கான். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரிட்டர்ன் போகலாம். இந்த ரைடு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, ஆஹா அந்த கெஸ்ட் இருக்காங்க, செத்தரா செத்தரா, இன்னும் ஒரு அம்புடா சாவிடாடே சாவிடும், ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இன்னும் கொஞ்சம் என் மேலே போட்டிருக்கோம், அந்த ஃபயர் பால் மட்டும் என் மேலே போட்டுருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிருக்கும். ஏன்னா என்கிட்ட எந்த போர்ஷனும் இல்லை, நான் பாட்டுக்கு தில்லா வந்துட்டேன், ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் எமோஷனலில் வந்துட்டேன். ஸோ கடைசியாக வரும், சரி எவன் அடித்தாலும் பார்த்து
பார்த்துக்கலான்ற ஒரு மாதிரி வந்துட்டேன். ஓகே அப்படியே போவோங்க. ஒரு வழியாக வந்து இந்த ரைடை நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதுவும் நல்லாயிருக்கும். இன்கேஸ் என் வேர்ல்டில் வந்து விளாட்றீங்கன்னா இந்த ரைடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைடை, மஸ்ட் ட்ரை. என் வேர்ல்டு யாரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரைடை மறந்துடாமல் செக் பண்ணிக்கோ. எங்கங்க பிக்லின்ஸ் இங்கே வரான், இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்திருக்கான். சரி ஓகே அப்படியே போவோம். ஐயோ இது வேறு நின்று போதே இன்னொரு கெஸ்ட்டு. டேய் டேய் அடிச்சிடாதரா, அடிக்காதரா, அடிக்காதரா, அடிக்காதரா ஒன்று. ஐயோ இப்போ போச்சு மாட்டினேன். எங்க செம்ம ஜஸ்ட்டுங்க, நல்ல வேலை. டேய் சாவடா, டேய் சாவடா. எங்க கோவக்காரனாக இருக்காங்க, இன்னும் ஒரு அடி மேலே போட்டுருச்சுன்னா நான் சத்தியமாக கீழே விழுந்திருப்பேன். ஓகே ஸோ வந்தாச்சுங்க. ஸோ அதுதான் லாஸ்ட்டு. இங்கே ஃபுல்லாக மேக்மாவாக இருக்கும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் கடுப்புங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நதருக்குள்ளே வரும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு. நான் ஒவ்வொரு வாட்டி வேணுனே போய் செத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தெரியல ஸோ எப்படி நதரில் வந்து குதிச்சு குதிச்சு போகணும்னு சொல்லிட்டு நான் வேணுனே போயிட்டு லாவாவில் போயிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் குதிக்கிற மாதிரி குதிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கடுப்பாக இருந்துச்சு. நதரில் எப்படி சர்வைவ் ஆகணுன்றதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டு ஓ நதரில் இப்படிலாம் பண்ணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் நமக்கு தெரியுது. ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த என்ன முக்கியமான விஷயம்லாம் இருக்குன்றதை காட்டுறேன். நிறைய விஷயம் இருக்காது, பட் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டினால நிறைய பேர் வந்து மற்றதெல்லாம் கட்டியிருப்பாங்க. பட் நான் வந்து அட்வென்ச்சரில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த பில்டிங்கில் எனக்கு வந்து ஃபோக்கஸ் கிடையாது, நான் எனக்கு அட்வென்ச்சர். ஸோ இந்த விஷயம் நான் போய் பார்க்குறேன், இந்த இடம் எனக்கு தெரியுது அப்படின்றதுல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பில்டிங்ஸ் நான் பெருசாக கட்டலை, பட் அட்வென்ச்சர்ஸ் வந்து ஏகப்பட்டது நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வேர்ல்டோட இப்போ வந்து எல்லாமே என்னென்ன இருக்குது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரா நான் வச்சுட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க, எலக்ட்ரா கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், நீங்கள் மட்டும் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெதரைட்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, ஹெல்மெட்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. நெதரைட் இங்கேட் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அனி பிளாக்கு, லீடு, இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பேன். அப்சிரியனு, கிரையிங் அப்சிரியன் சொல்லிட்டு இங்கே வந்து அயன் மலை இருக்குது. என்னோட வேர்ல்டில் வந்து என்னோட செஸ்ட்டில் வந்து அயனுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம். இது வந்து அந்த நெதர் செடி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வாட்ஸ் இருக்குது வித் என்சான்மெண்ட்ஸோடு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வுட்டு. ஸோ எல்லா விதமான வுட்டு இருக்கும், அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளு. ஸோ உள்ளு கலர் கலராக வச்சிருப்பேன், கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ்ஷில் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், காபிள் ஸ்டோனே நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸு. ஸோ ஆக்ஸில் எல்லா ஆக்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது. ஸோ பேரா பிக்கெக்ஸ். பிக்கெக்ஸில் வந்து எல்லாமே வச்சுருப்பேன், டைமண்டு, சில்கி டச்லாம் இருக்குது. பட் சில்கி டச்சு அந்த செஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஓகே, ஏதாவது ஒரு செஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்சன்மெண்ட் புக்ஸு, ரொம்ப ரேரான புக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு. ஸோ இதெல்லாமே மீட்டு. இங்கே வந்து பவுஸ் இருக்கும். ஸோ பவுஸ் வந்து நார்மல் தான். ஸோ எல்லாமே நார்மலான பவுஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சுகர் கேனு, அதுக்கப்புறம் வந்து இது பேம்பு ஸ்டிக்ஸு எல்லாமே இருக்கும். கீழே வந்து கேரட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட்டர் மெலன் எல்லாருமே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சீட்ஸ் இருக்கும், மெலன் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லா சீட்ஸுமே இருக்கும். இங்கே வந்து டைஸ் வச்சிருக்கிறேன். ஸோ டைஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பெட் இருக்கும். பெட்டு இல்லை, நான் இப்போ ஒரு பெட் வச்சிருக்கேன், அதுக்கு தான் ஒரு பெட் எடுத்து வந்தேன். இங்கே வந்து டார்ச்சு, டார்ச்சு முக்காசி நான் யூஸ் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நான் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே கோல் இருக்குது. ஸோ கோல் வச்சு நீங்கள் டார்ச் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே போனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேம் டேக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைம் பால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் போன் மீல் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஒரே ஒரு சாடல் தான் இருக்குது, நாலு சாடல் வச்சுருந்தேன். மூணு பேர் தொலைச்சிட்டாங்க. ஒரு சாடல் பார்த்தேன், இன்னும் ரெண்டு சாடல் எங்கே இருக்குன்னு தெரில, அவங்க தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கிளாஸு, க்ளோ கிளாஸில் வந்து கிளாஸ் பிளேன் தான் இருக்குது, கிளாஸ் இல்லை. ஸோ மன்னிச்சிருங்க, அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக்ல வந்து ஒரு 40 ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் போர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன போர்ஷன்ஸ் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இது நைட் விஷன் இருக்குது, வாட்டர் ப்ரீத்திங் இருக்குது, ஃபயர் அசிஸ்டன்ட் இருக்குது, ஓகேவா. இங்கே வந்து டைமண்ட்ஸ். ஸோ டைமண்ட்ஸில் ஒரு 30 டைமண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டம்ஸ். எஸ், டோட்டம்ஸ் வந்து 4 டோட்டம்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு டோட்டம் கூட யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாங்க, இந்த வேர்ல்டில் நான் டோட்டமே யூஸ் பண்ணல, கரெக்டு. ஸோ இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ டோட்டமே யூஸ் பண்ணாமல் நான் வந்து விளாண்டுருக்கேன். ராக்கெட்ஸில் வந்து ஒரு 2 ஸ்டாக், ஓகேவா, மன்னிச்சிருங்க, ஒரு 20 ராக்கெட் செலவு பண்ணிட்டேன். 2 ஸ்டாக் ராக்கெட் வச்சிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ஆப்பிள்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 56 கோல்டன் ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ வேறு லெவலு, ரைட்டுங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோட வேர்ல்டு டூரு. ஸோ நல்லா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வேர்ல்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறந்துடாமல் போய் செக் பண்ணி, நான் சொன்னேன் மற்ற வீடியோஸ், ஸோ மைன்கிராஃப்டில் இருக்க மற்ற 40 வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எப்படி இருக்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.